கம்பனுடைய கவிதை ஆற்றல். அதனால்தான் கம்பனை மறந்தால் தமிழேது, கவிதை என்பது கமழாது, அம்புவி கவிஞர்க்கு அரசாவான், அவனே தமிழ் மொழி பரிசாவான். கண்ணில் தமிழ் எனும் பெருமையெல்லாம் கம்பன் கவிதை அருமையினால். இன்னொரு கம்பனும் பிறப்பானோ, இப்படியும் கவிதை தருவானோ அப்படின்னு பாடுறாங்க. அது கம்பனிடத்தில் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கு. அதுக்காக சொல்ல வரங்க, இந்த இலங்கை மாநகரத்தில் இலங்கை மாநகர அமைப்புங்க, இந்த பூகோள அமைப்பு முறைப்படி, பூமி அமைப்பு முறைப்படி பூமத்திய ரேகை நடுக்கோட்டில் இருக்குதான் இலங்கை. அந்த இலங்கையில எப்போதும் சூரியன் பூமத்திய ரேகை நடுக்கோட்டில் மேல போகவே போகாது, நடுக்கோட்டுக்கு மேல நேரா போகாது. பாதி நாள் அப்படி போகும், பாதி நாள் இப்படி, தட்சிணாயணம் உத்தராயணம், தெற்கு பகுதி வடக்கு பகுதி என்று மாறி மாறி போகும். ஏன் போகுதுன்னு கம்பர் சொல்றாரு, முன்னம் யாவரும் ராவணன் முனியும் என்றெண்ணி பொன்னிம் மாநகர் நீச்சலான் கதிரேன புகழ்வார். இந்த ராவணன் கோபப்படுவான், அவன் நாட்டுக்குள்ள ஏ சூரியன் யா நாட்டுக்குள்ள நீ உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாயா என்று ராவணன் கோபப்படுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இலங்கை மாநகரத்துக்கு மேல நேரா போறதில்ல, கொஞ்சம் ஒதுங்கி போகுதுன்னு சொல்லுவாங்க. இது தெரியாதவங்க சொல்ற சொல்லு பாருங்க. முன்னம் யாவரும் ராவணன் முனியும் மாநகர் என்று எண்ணி பொன்னின் மாநகர் நீச்சலான் கதிர் என புகழ்வார் அப்படி சொல்லுவாங்க. அது இல்ல, காரணம் கன்னி ஆரையின் ஒளியில் கன்னி வழுக்கூறுதல் உண்ணி. கன்னிங்க பொன்னாரும் மணிகளாரும் பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாட மாளிகளுடைய ஒளி நம்முடைய கண் வழுக்கூறும், கண் கூசும் என்று ஒதுங்கி போகிறதாம் சூரியன். சூரியன் ஒதுங்கி போகுதுங்களாங்க கண்ணு கூசும்னு, எவ்வளவு பட்ட உயர், எப்படிப்பட்ட உயர்வு நவிழ்ச்சி அணி பாருங்கள். அந்த உயர்வு நவிழ்ச்சி என்பது, அதாவது நம்முடைய கற்பனை கெட்டாத அளவிலே சொல்லுவது உயர்வு நவிழ்ச்சி அணி. சண்டைக்கு வரன்ட்டு வாலி வரான், வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதற்றிசை எட்டும் கெட்டன, சந்திரன் முதலிய தாரகை குழாம் சிந்தின, மணிமுடி சிகரம் தீண்டவே. அவனுடைய தலை போய் வானத்தை முட்டிச்சான், டேய் சண்டைக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் கூப்பிடுறான், வாலிதோ சண்டைக்கு வரண்டா அப்படின்ட்டு வர்றான். தலை போய் மேல முட்டிச்சு வானத்துல நட்சத்திர கூட்டங்களும் சந்திரனும் கீழே பொல பொலம் என்று கொட்டியது, அவ்வளவு பெரிய உருவம் என்று குறிப்பிடுகிறார் கம்பர். எதற்காக சொல்கிறார், இப்படியெல்லாம் கற்பனை வளம் கம்பனிடத்திலே மிகுதியாக கிடந்தது, அதனாலே கொட்டி வைத்திருக்கிறான். இப்போ அங்காரதாரை வயிற்றுல உள்ள நுழைஞ்சான், அவ மேல்வாய் வானத்திலே இருக்கிறது, கீழ்வாய் பூமியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே உன்னை நான் விடமாட்டேன் என்று வாயை திறந்து கொண்டிருக்கிறாள். வயிற்றுக்குள்ளே பூந்தான், வயிற்றுக்குள்ளே பூந்து குடலை பிச்சுக்கிட்டு மேல பறக்கிறான். இப்ப இது ஒரு ஓமை சொல்ல வரார். அப்போ சாகா மிருக தலைவரின் திலகமன்னான், ஆகாயமுற்ற கதலிக்கோமையானான், மாகால் அசைப்ப வடம் மண்ணில் உற ஆகாயமுற்ற. மாகால்னா பெரிய காற்றுங்க, காற்று பெரும் காற்று வீசுகின்ற பொழுது வானத்திலே எப்படி காற்றாடி பறக்கிறதோ, கதலி என்றால் காற்றாடி, ஆகாயமுற்ற கதலிக்கு உண்மையானான். அங்காரதாரை கீழே கிடக்கிறா, அவருடைய வயிற்றுல இருந்து குடலை பிச்சை எடுத்துட்டு மேல பறக்கிறான். இந்த குடல் வந்து பட்டம் விடுகின்ற கயிறு போல அனுமனுக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கிறது. அவன் மேலே பறந்து செல்லுகின்ற காட்சி ஒரு காற்றாடியை போல கதலிக்கு உண்மையானான் பறந்து செல்லுகின்ற காட்சி. பறந்து போனாங்க, போய் பவளமலையை குதிச்சான், அங்க உள்ள போறதுக்கு நினைக்கிறான். வாயிற்படியின் வழியாக சென்றால் என்னுடைய பெருமைக்கு இழுக்கு, மற்றவர்கள் அமைத்த வாயின்படி வழியாக நான் செல்லக்கூடாது என்று மதிலை தாண்டி செல்வேன் என்று மதிலை தாண்டி செல்ல நினைக்கின்றான். அப்பொழுதுதான் இளங்காதேவி தடுக்கிறாள். இளங்காதேவி தடுத்த பொழுது, உள்ளே புக்கால் என்று போகேன், நான் உள்ள போகாத திரும்பி போக மாட்டேங்கிறான், நான் உள்ள விடமாட்டேங்கிறாவ. தன் கையில எட்டு கைகள், நான்கு முகங்கள், எட்டு கையில இருக்கின்ற ஆயுதத்தை விடுகிறாள். அப்படியே வாங்கி எல்லாவற்றையும் முறித்து எரிந்தான். முறித்து எரிந்து விட்டு அதன் பிறகு இளங்காதேவி ஓங்கி அடிக்க வந்தாள். இவன் என்ன செய்தான், எட்டு கைகளையும் பிடித்துக் கொண்டு மார்பிலே அடித்தான். அடித்த உடனே அவளுடைய பழைய வடிவம் மறைந்து புதிய வடிவம் பெற்றாள். நினைத்து பாருங்கள், அங்கே கால்பட்டதனாலே அகலிகை பழைய வடிவம் பெற்றாள், இங்கே இளங்காதேவியினுடைய உடலின் மேலே கைப்பட்டதனாலே அந்த இறைத்தன்மை அணுவனிடத்தில் இருக்கிறது என்பதை காட்டிக்கொண்டே வருகிறான். பல இடங்களே அப்படி காட்டிக்கொண்டே வருகிறான். இப்ப நடுவில் இருக்கிற கதையெல்லாம் விட்டுடுறங்க, சீதையை பார்த்துட்டு கணையாழி, இங்க ஐயா சொன்னாங்க, கணையாழி ஐயா அந்த வெளில போன்ல பேச போயிருக்காங்க. அனுமன் கணையாழியை கொண்டு கொடுத்தான்னு நீங்க நினைச்சு பாருங்க,
நம்மிடத்திலே இருக்கின்ற கணையாழிகள் எல்லாம் அடகு வைக்கத்தான் பயன்படும். ஆனால் அனுமன் கொண்டு சென்ற கணையாழிதான் மீட்பதற்கு பயன்பட்டது. மீட்டுக்கிட்டு வர்றது பயன்பட்டது அனுமன் சென்று கொண்டு வந்த அந்த கணையாழி. இப்ப ஐயா கூட சொன்னாங்க, என்றும் சிரஞ்சீவியாயிரு. எப்படி வாழ்த்துறா தெரியுங்களா? வாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வள்ளலே, யான் ஒரு மறுவிழா மனத்தேன் என்னில் உழிதோர் பகலாய் ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் விவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி. இந்த உலகம் அழியக்கூடிய காலத்தெல்லாம் கூட நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாய் அதுபோல நீ இரு என்று யார் வாழ்த்துறதுங்க? சீதை வாழ்த்துகிறாள். இப்ப அவ கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமனை பார்க்க போறான். எதுக்காகன்னா சீக்கிரம் முடிச்சிருந்தாத்தால கொஞ்சம் 20 நிமிஷம். இப்ப வந்து பார்க்க வரான். பார்க்க வந்த உடனே அனுமன் என்ன செய்யணுங்க? ராமனை போய் வணங்கியிருக்கணும். வந்தவன் ராமனை வணங்கல. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழிகிலன். ராமனுடைய திருவடியை வணங்கவில்லை. ராம இருக்கிற பக்கத்துல காலை நீட்டினான். ராம இருக்கிற பக்கத்துல காலை நீட்டினான். சீதை இருக்கிற பக்கத்துல தலையை வச்சான். எய்தினான் அனுமானும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையனன் வையகம் தழிநெடிது இறங்கி வாழ்த்தினான். அப்படி கும்பிட்டு விழுந்தான். கும்பிட்டு விழுந்த உடனே ராமன் பார்த்தான். திண்டிரல் அவன் செயல் தெரிய நோக்கினான். நன்றா பார்த்தான். வண்டு அறல் ஓதியும் வண்டுகள் ஒலிக்கக்கூடிய கூந்தலை உடையவளாகிய சீதையும் வலியள், அவள் கற்பும் நன்று என்று கண்டனன். கண்டனன் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். குறிப்பினாலேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவனாகிய அந்த ராமன் கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். குறிப்பினாலேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவனாகிய ராமன் பார்த்தவுடனே அவள் கற்போடுதான் இருக்கிறாள். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெந்தீரை அலைகழல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனித்துரத்தை ஐயமும் பண்டுள்ளதுயரும் என்று அனுமன் பண்ணுவான். நான் கண்டேன். எப்பொழுதுங்க ஒரு வாக்கியம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் பள்ளிக்கு சென்றேன், பாடம் படித்தேன். எப்பொழுது ஒரு எழுவாய் முன்னாலே வரும், கடைசியில பயனிலை வரும், நடுவில் செயற்படு பொருள் வரும். ஆனா இங்கே ராமனிடத்திலே அனுமன் எப்படி பேசுகிறான்? முதலிலே பயனிலையை சொல்லி கண்டேன். அடுத்தவரை சந்தேகம் வரலாம். கண்டேன் என்ற உடனே எப்படி கண்டிருப்பான்? கற்போடு இருப்பதை கண்டேன். கண்டனன் அணியை கற்பினுக்கு அணி. கண்களால், கண்களால் தான் பார்க்கிறது. எல்லாரும் கண்களால் தானே பார்க்க முடியுங்க. யாரு கண்ணாலே பார்த்தான்? அனுமன் தன் கண்ணாலே பார்த்தானா அல்லது சீதையினுடைய கண்ணாலே பார்த்தான்? சீதையினுடைய கண்ணை பார்த்தான், தெரிந்து கொண்டான். ஏனென்றால் சீதை அழுது கொண்டே இருக்கிறாள். மேலே வானத்திலே மேகம் வருகிறது, கருத்த மேகம். அரிய மஞ்சினோடு அஞ்சனம் முதலிவை கரியகாண்டலும் கண்ணில் நீர் கடல் புகக் கருள்வாள். கண்ணுல போய் வழிந்த தண்ணீரானது கடலிலே சென்று கலந்தது. அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் துப்பினால் செய்த கையோடு கால் பற்ற துளி மஞ்சு ஒப்பினாந்தனை நினைந்தோறும் நெடுங்கண்கள் உகுத்த அப்பினால். அப்புனா தண்ணிங்க. அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் வழிகிறது. உடனே துயிலெல்லாம் ஆடையெல்லாம் நனைகிறது. பெருமூச்சு விடுகிறாள். ஆடையெல்லாம் மீண்டும் காய்கிறது. இப்படி இரண்டு நிலையிலே அவளுடைய ஆடைகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். எதுக்காக சொல்கிறேன் என்றால் அழுத கண்ணீரோடு இருக்கிறாள். பார்த்தா அனுமன் பார்த்த உடனே இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றவள், இப்படிப்பட்ட கண்ணோடு இருக்கின்றவள் வேறு யாராக இருக்க முடியும்? சேதையாகத்தான் இருக்க முடியும். கண்டனன் கற்பினுக்கு அழியை கண்களால். அடுத்த அவரை பாருங்க. உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் அருமையான பாடல்கள். ஒரு பெண் வந்து மனைவி, மகள், நல்ல மருமகள், மூன்று நிலையிலேயும் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும். ஒரு மூன்று நிலையிலே உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னுடைய மனைவி என்ற நிலையிலே இருந்து கொஞ்சம் மாறுபடாமல் இருக்கிறாள். உன்னை பெற்ற மண்பெரும் அருகு என்னும் வாய்மைக்கும், தசரதனுடைய மருமகள் என்ற நிலையிலே இருந்து கொஞ்சம் மாறுபடாமல் இருக்கிறாள்.
அப்புறம் இதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்ற